ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் கவி பேசுகிறேன். நவம்பர் 21 ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்சம் அப்டேட் ஆயிருக்கு. யூஜி நான் செமஸ்டர் ஒரு சில கோர்ஸ்க்கு மட்டும்தான் அப்டேட் ஆயிருக்குது. ஏற்கனவே நிறைய பேர் கேட்டுகிட்ருந்தீங்க நவம்பர் 21 ரிசல்ட் வந்து இன்னும் அப்டேட் ஆகலன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு 5 சம் கோர்சஸ் யூஜி நான் செமஸ்டருக்கு மட்டும் அப்டேட் ஆயிருக்கு, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. வழக்கமாக நம்ம ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணோம்னா அதில் உங்களுக்கு தெரியும், நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வரும். இப்போ நான் அதில் ரிசல்ட்டு கிளிக் பண்ணியிருக்கேன், அதில் அப்டேட் ஆகலை. ஸோ நீங்கள் வந்துட்டு நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனே உங்களுக்கு தெரியும். ரிசல்ட் ஃபார் யூஜி பேச்சுலர் ஆஃப் லிட்ரேச்சர் அண்ட் பிஎஸ்சி பிஏ நான் செமஸ்டர் எக்ஸாமினேஷன் நவம்பர் 21. அதை கிளிக் பண்ணோம்னா உள்ளே பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் லிட்ரேச்சர், பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் சயின்ஸ், பிஎஸ்சி டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட், பிஏ எக்கனாமிக்ஸ், பிஏ ஹிஸ்ட்ரி. ஒரு 5 கோர்ஸ்க்கு மட்டும்தான் ரிசல்ட் வந்து அப்டேட் ஆகிருக்குது. ஸோ இதில் உங்களுடைய கோர்ஸ் எந்த கோர்ஸ்னு பார்த்துட்டு வழக்கமாக ரெஜிஸ்டர் நம்பர் கேப்சா டைப் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரிசல்ட் வந்து பப்ளிஷ் ஆகும். யூஜி நான் செமஸ்டர் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க நவம்பர் 21. ஸோ யாராவது நவம்பர் 21 அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய இந்த கோர்ஸ் மட்டும் அந்த ரிசல்ட்டை நீங்கள் அப்டேட் பண்ணி நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ரிசல்ட்டு செக் பண்ணிவிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துட்டீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே வந்துட்டு ஏப்ரல் 21 நவம்பர் 21 எக்ஸாம் ஹோல்டர்ஸ் வந்துட்டு கம்பல்சரி இந்த வீடியோவை பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடியே சிசி அப்ளை பண்ணி வாங்கியிருக்கணும். உங்களுக்கு நவம்பர் 21 வந்து ஃபைனல் இயர் செமஸ்டர் ஃபைனல் இயர் எக்ஸாமாக இருந்துச்சு அப்படின்னா கம்பல்சரி அதுக்கு முன்னாடி நீங்கள் சிசி கம்பல்சரி கலெக்ட் பண்ணியிருக்கணும். அதுக்கு உண்டான வீடியோ நான் கொடுத்துருக்கேன். அப்புறம் மேஜர் ப்ராப்ளம் என்னென்னா நிறைய பேருக்கு ஒரு பேப்பருக்கு ரிசல்ட் வரல, ரெண்டு பேப்பருக்கு ரிசல்ட் வரல, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதுக்கு ரிலேட்டான கிரிவேன் சப்மிட் பண்ணுற வீடியோவும், சப்மிட் பண்ணதுக்கப்புறம் ஆஃப்லைனில் எப்படி ஃபாலோ பண்ணி உங்களுடைய கன்சாலிடேட் மாஸ் ஸ்டேட்மெண்ட் வாங்கணும் அப்படிங்கிற வீடியோவும், இந்த 3 வீடியோ தான் உங்களுக்கு முக்கியமான வீடியோ. அதை அப்படியே நான் எண்ட் ஸ்க்ரீனில் கொடுத்துறேன், பார்க்காதவங்க பார்த்துக்கங்க. ஒவ்வொரு ரிசல்ட்டும் அப்டேட் ஆகும்போது இந்த மாதிரி வீடியோஸ் கம்பல்சரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபைனல் இயர்ஸ் எக்ஸாம் ரிசல்ட்டாக இருந்தாலும் சரி, நவம்பர் 21 ஃபைனல் இயர் செமஸ்டர் எக்ஸாம் ரிசல்ட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் கம்பல்சரி உங்களுடைய சர்டிஃபிகேட் கலெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் சிசி வாங்கியிருக்கணும். இந்த வீடியோ நம்ம ஏற்கனவே ரிலீஸ் பண்ணிட்டோம். அப்புறம் அப்டேட் ப்ரொசீஜர் ஆஃப்லைனில் எப்படி ஃபாலோ பண்ணுறது, கிரிவேன்ஸ் எப்படி சப்மிட் பண்ணுறது, ரிசல்ட் வரல எனக்கு நிறைய பேருக்கு எந்த ரிசல்ட்டுமே வரலன்னு சொல்லுவாங்க, சில பேர் ஒரு பேப்பருக்கு மட்டும் ரிசல்ட் வரலன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா அதுக்குண்டான ரிலேட்டட் வீடியோவும் நான் எண்ட் ஸ்க்ரீனில் கொடுத்துறேன், மறக்காமல் வாட்ச் பண்ணிக்கங்க. நவம்பர் 21 ரிசல்ட்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் நவம்பர் 21 ரிசல்ட் அப்டேட் ஆகும், அதுக்குண்டான வீடியோவும் நான் தனியாக ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் நவம்பர் 21 இப்போ மென்ஷன் பண்ண கோர்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரிசல்ட் வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. கம்ப்ளைண்ட்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ப்ரொசீஜர் வீடியோஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, நன்றி, வணக்கம். நான் தான் கவியரசன், நமது சேனல் கவியரசன் தாட்ஸ்.